அதுக்கெல்லாம்
அதிகாரிகள் என்ன ஏற்பாடு பண்ண போறாங்க கேட்டாக்கா கலெக்டர் மாற்றணும், டிஆர்ஓ மாற்றணும்ங்கிறாங்க. நம்மளுடைய 60 வருஷம் அனுபவம் என்னாச்சு? இதே நிலை கிளியர் போறதா? நாம் அந்த சொத்துக்களை மீட்கிறதா என்பதை இந்த அவையின் மூலம் அதிகாரிகள் பதிலளிக்க வேண்டுமாய் பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம உடனே அங்கே ஸ்பாட்டுக்கு போயிட்டோம். அடுத்த நிமிஷமே ரெண்டு பேருமே போயிட்டு அப்படியே நிப்பாட்டுங்க, எதா இருந்தாலும் நீங்கள் எங்கள்கிட்ட உத்தரவு காமிச்சுட்டா நீங்கள் எதா இருந்தாலும் மூவ் பண்ணணும் அப்படின்னு சொன்னதால் அவங்க அதை அப்படியே நிப்பாட்டிட்டாங்க. அதுக்கப்புறம் எந்த மூவும் பண்ணல. நம்ம இந்த நிமிஷம் வரைக்கும் அது நம்மகிட்ட தான் இருக்குது. நம்ம யார்கிட்டையும் அதை கொடுக்கறதுக்கு உண்டான எதுவுமே பண்ணல, அதனால் நம்மகிட்ட தான் இருக்குது. தெரிஞ்ச உடனே அடுத்த நிமிஷம் போயிட்டோம். ஒரு 4 நாள் 5 நாளைக்கு இருக்கும். அடுத்த நிமிஷம் நிப்பாட்டி ஸ்பாட்டில் அப்படியே நிப்பாட்டி உடனே அது எங்கள் ப்ராப்பர்ட்டி, எப்படி யாரை கேட்டு போய் இது பண்ணுறீங்க, இதை ஆர்டர் காமிக்க அப்படின்னு சொன்னால் அவன் ஆர்டர்லாம் அவங்களுக்கு காமிக்க முடியல. சார் நிப்பாட்டி சொல்லுவாங்க. சார் இப்போ வருவாய்த்துறைக்கு சொந்தமான சொத்துக்களாக இருந்தாலும் சாதாரண ஒரு புறம்போக்கில் வந்து அதை நீர்ப்பிடியாக இருக்கலாம், புறம்போக்குகளாக இருக்கலாம், அதில் ஒரு ஆக்கிரமிப்பு வந்து ஒரு கொட்டாய் போட்டிருந்தாலும் அந்த பயனாளிகிட்ட வந்து நோட்டீஸ் விட்டு தான் அவங்களை காலிப்பட சொல்கிறாங்க. அந்த மாதிரியே ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் இவ்வளோ பேர் வந்து இயக்கி கொண்டிருந்த ஒரு அலுவலகத்துக்கு அந்த வருவாய்த்துறை மூலமாக ஏதாச்சும் ஒரு நோட்டீஸுக்கு வந்திருக்கா? அப்போ நம்ம எதுக்கு சொத்து வரி கட்டியிருக்கிறோம், எதுக்கு மின்கட்டணம் கட்டியிருக்கோம், எதுக்கு வாடகை வாங்கியிருக்கோம்? அப்போ நாமெல்லாம் வந்து ஏதோ ஒரு புள்ள குத்து மார்க்கெல்லாம் நினச்சிருக்காங்க. அப்போ இதை வந்து ஏதோ கேலி குத்து மார்க்கெல்லாம் ஏதோ மிகப்பெரிய சதி நடந்த மார்க்க இது எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி திட்டம் போட்ட சதின்னு தெரியலையே. அப்போ நம்மளுக்கு ஒரு நோட்டீஸ் கூட யாரும் ஒரு பயனாளியாக இருக்காங்களோ அது அப்படியா இருக்குமா? பட்ட பட்சத்தில் இன்னொரு மிகப்பெரிய வந்து குற்றச்சாட்டு மின்கட்டணம் நம்ம பேரில் இருக்கு, ஊராட்சி ஒன்றியத்தின் பேரில் இன்ன வரையும் கட்டிக்கிட்டு இருக்கோம். அப்போ அந்த மின்கட்டணத்தை எப்படி மாற்றினாக்கா? எப்படி அதே மாதிரி யாராவது ஒரு உத்தரவு வாங்கிட்டாக்கா அந்த கன்சியூமர்னுடைய ஒப்புதல் இல்லாமல் மின்கட்டணத்தை எப்படி டிஸ்கனெக்ட் பண்ணாங்க? இதுக்கெல்லாம் இன்னும் ஏன் வருவாய்த்துறை மூலமாக அவங்க மேலே கோர்த்துக்கோங்களே போகலாமே. நம்மளுடைய கட்டுப்பாட்டில் எல்லாம் இருக்குது. சாதாரண புறம்போக்கடமாக இருந்தாலும் அந்த பயனாளிக்கு தகவல் சொல்ல வேண்டிய பொறுப்பு யார்? சம்மந்தப்பட்ட துறை. ஏன் சொல்லலை? அப்போ நாம் வந்து ஏற்கனவே நம்ம ஒன்று இழந்துட்டோம். அம்மா அம்மகத்தின் பேரில் பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் இப்போ 2வது கட்டம் 3வது கட்டம் நம்ம கட்டடத்தை இழப்போம். அந்த சொத்துக்களை பூரா இழப்போம். அந்த காலத்தில் வந்து ராஜனார் சொத்தை உருவாக்குறதுக்கு எவ்வளோ திறவைப்பட்டுப்பார். இன்றைக்கி அதை நம்ம காப்பாற்ற முடியலையே. காரணம் என்ன? அடுத்த கட்டம் நீங்கள் என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்க? உங்களுக்கு என்னாக்க கலெக்டருக்கு நீங்கள் வந்து சபை பண்ணி நீங்கள் போகலாம். நாம் வந்து சொத்தை உருவாக்கத்தான் இங்கே வந்து வந்திருக்கோம். வந்துட்டு நம்ம என்னாக்கா வயதாக வந்தால் போகணும்னு நம்ம இருக்க முடியாது. இதுக்கு வந்து இதுக்கு மேற்கொண்டு இதே மாதிரி தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கு. நம்ம நம்மளே கொடுப்போம். அதாவது முன்னாடி வந்து ஆஸ்பத்திரியாக இருந்துச்சு, அந்த ஆஸ்பத்திரிக்கு நம்மளே கொடுப்போம். நம்மளோட ஒப்புதல் இல்லாமல் எப்படி எடுத்தாங்க? மிகப்பெரிய வந்து கிட்டத்தட்ட 500,000 ரூபா வெறும் தேக்கும் விலை உயர்ந்த மரங்களாக இருந்து டெமாலிஷ் பண்ணும்போது எடுத்து போகும்போது நம்ம எவ்வளோ வைத்தறிச்சப்பட்டிருக்கோம். சாதாரண புறம்போக்கு இடத்துல ஒரு கிடியோ கூட எடுக்க முடியாத சூழ்நிலையில் இவ்வளோ பெரிய லட்சத்தை நம்ம இழந்துட்டு நிற்கிறோமே. இதுக்கு நம்ம என்ன முடிவு பண்ண போகிறோம்? அதிகாரிகளுக்கு அதுக்கு வந்து நீங்கள் வந்து சரியான பதில் இல்லை. ஒட்டுமொத்தமாக எல்லா உங்களுக்கு உறுப்பினர்களும் உங்களோட சேர்ந்து வர்றதான் நாங்கள் வர்றோம். கலெக்டர் என்ன டிஆர்ஓன்னா நம்மளோட அனுபவ உரிமையை பறிபோகுது. அதுக்கு நீங்கள் என்ன செய்ய போறீங்க சொல்லுங்கள். 34 பேர் அதில் வந்து எடுக்காது வந்து செங்கல் அதாவது உரைஞ்ச செங்கல் என்ன காரணம் இப்படி விட்டுக்காக்க நம்ம வந்து எதுக்கு இருக்கிறோம்? மிகப்பெரிய சொத்து சார் அரசாங்கத்தை. அப்படின்னாக்கா வெவ்வேறு வந்து அதாவது ஊராட்சி ஒன்றியமாக இருந்தாலும் நகர்ப்புறத்தில் இடம் வச்சுக்கிற கூடாது ஒரு சட்டம் இருக்கா? அப்படித்தானே இப்போ நடக்குது. நீங்க இன்னைக்கு அதுல இருந்த மரம் அத்தனை அழிப்பிட்டாங்க. நீங்க என்ன சொல்றீங்க? போனா நிப்பாட்டிட்டோம் அப்படிங்கிறீங்க. என்ன நிப்பாட்டிருக்கீங்க? மண்ணு மட்டும் தான் இருக்கு சொல்றாங்க கவுன்சிலர். அங்க ஒண்ணுமே இல்ல. அங்க இருந்த மரம் என்ன கேட்டடத்தோட இடிச்ச மண்ணை போது அழிப்பு போயிட்டாங்க. அப்ப ஒரு டிபார்ட்மெண்ட்ல இருந்து இன்னொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு தகவல் கூட சொல்லாம அவங்களோட இந்த பில்டிங் இருக்குமா என்ன நினைச்சேன்?
அதுக்கு நீங்கள் படகு பேசாமல் இருப்பீங்க, ஏற்கனவே இது அக்ரியில் இருந்தது, அவங்க வந்து இடிச்சுட்டு போவாங்க, இப்படி ஒவ்வொருத்தரும் இடிச்சுட்டே போயிட்டே இருந்தாங்க. நீங்கள் யாருமே கேட்க மாட்டீங்கன்னா அப்புறம் எது நீங்கள் உட்காந்துருக்கணும், வேண்டியதே இல்லையே. நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், இமீடியட்டாக கலெக்டருக்கு ஒரு ரெப்ரஸன்டேஷன் கொடுங்க. ஏற்கனவே இதை வந்து பேசும்போது நம்ம வந்து கலெக்டர் ரெப்ரஸன்டேஷன் கொடுத்துருக்கோம், அவங்களுக்கு பதில் வரும்னு சொன்னீங்க. அப்போ பதில் வரலங்கிற தகவல் வரணும். அப்போ ரெவன்யூவாக இருக்கட்டும் அல்லது முனிசிபாலிட்டியாக இருக்கட்டும், அவங்க பேரில் நீங்கள் ஒரு ரெப்ரஸன்டேஷன் கொடுத்துருக்கணும்ல, அது கொடுத்துக்க என்ன பதில்னு தெரிஞ்சுருக்கணும். தெரியலை. அப்போ மரத்தை வெட்டிட்டு போயிட்டாங்க, கட்டடத்தை இடிச்சுட்டாங்க, ஈவியை டிஸ்கனெக்ட் பண்ணிட்டாங்கன்னா இமீடியட்டாக நீங்கள் போலீஸில் கம்ப்ளைண்ட் லாட் பண்ணணும்ல. ஏன் பண்ண மாட்டேங்கிறீங்க, யாருக்காக பயப்படுறீங்க? கலெக்டர் வந்து உங்கள் எல்லோரும் தலை எடுத்துகிட்டு போகிறாரு. சொத்து யாரோட சொத்து சார், யாரோட சொத்தை யார் எடுத்து விற்கிறது, யாருக்கு வந்த உரிமை இருக்குது இதை தூக்கி முனிசிபாலிட்டியில் கொடுக்கலாம் அல்லது முனிசிபாலிட்டி சொத்து அரசாங்க யூனியனோட பஞ்சாயத்து யூனியனோட சொத்து, அந்த சொத்தை வச்சுக்கலாமா வச்சுக்க. கவுன்சிலே முடிவு பண்ணாது, கலெக்டர் முடிவு பண்ணாருனா அப்போ சிஎம்ஏ இல்லாமல் கவர்னர் எல்லாத்தையும் முடிவு பண்ணால் ஒத்துக்கலாம். இப்போ எல்லாரும் கவுன்சிலோட ஒட்டுமொத்த ஒப்புதலோட முதல்ல ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் லீகலாக ஒரு சூட்டை ஃபைல் பண்ணுங்க. அதுக்குள்ள எடுத்துட்டு போன சொத்துக்கு தான் கம்ப்ளைண்ட். அதுக்குள்ள இந்த மரத்தை வந்து அனுமதி இல்லாமல் விட்டதுக்கும் கட்டடத்தை இடிச்சதுக்கு கண்டிப்பாக கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணியே ஆகணும். அதே மாதிரி லீகல் சூட்ஸ் இமீடியட்டாக ஃபைல் பண்ணுங்க. அது கொடுக்க யாரும் எந்த ஆகவே கூடாது. இந்த கட்டடங்கள் எந்தெந்த பகுதி நம்ம அனுபவத்தில் நம்ம கட்டுப்பாட்டில் இருக்குதோ அதுக்கு பிறகு அந்த வகைப்பாடு அறிஞ்சு ரெவன்யூ ரெக்கார்டில் வந்து வகைப்பாடு அறிஞ்சு அதை நம்ம ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் அறந்தாங்கிற பேரில் நம்ம அதை வந்து பட்டா மாறுதலுக்கு பட்டா கேட்டு நம்ம அப்ளை பண்ணி இங்கே கிடைக்காட்டி நம்மளோட அனுபவ உரிமையை வச்சு கோர்ட்டு மூலமாக டைரக்ஷன் வாங்கி போகிறா டிஆர்ஓட்ட வந்து நம்ம ஆந்திரத்துக்கு ரயில்வே அதுக்கு நீங்கள் வழி பண்ண அதுக்கப்புறம் நியூ ஹட் சர்வே, நியூ ஹட் சர்வேன்னா புலிசை வீடுகள் மட்டும் உள்ளதுன்னு சொல்லிட்டு 2000
22 எடுத்திருக்காங்க. அடுத்து ஹவுசிங் ஃபார் ஆல் சார், ஹவுசிங் ஃபார் ஆல் சொல்லிட்டு அனைவருக்கும் வீடு வழங்கு திட்டம்னு 2022-23 இந்த மூணு சர்வேயையும் சேர்த்து எத்தனை வீடுன்னு மொத்தம் வரையறுத்துருக்காங்க. அதில் வரையறுத்ததில் முக்கியமாக ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டியாக கொடுக்க சொல்லியிருக்க வீடுகள் வந்து முழுமையாக கூரை வீடாக உள்ளது, முழுமையாக கூரை வீடு மண்சவர் இல்லைன்னா தட்டி வச்சு அடைச்சிருப்பாங்க. இதை ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டியாக எடுத்து வச்சுருக்காங்க. இந்த சர்வேயில் உள்ளது தான் இன்றைக்கி நம்ம வந்து இப்போ எடுக்கலை, இந்த சர்வேயில் உள்ளது. அடுத்து வந்து என்னன்னு கேட்டால், ஓட்டு வீடாக பழைய ஓட்டு வீடு இருக்கும் மண் சவராக இருக்கும். ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி என்ன, வெறும் கூரை மட்டும்தான். அடுத்து ஓட்டு வீடாக இருக்கும் மண் சவராக இருக்கும். அடுத்து வந்து ஹாஸ்பிட்டல் சீட்டு சுற்றி வர தட்டி வச்சு கட்டியிருப்பாங்க இல்லைன்னா மண் சவர். இந்த ஐட்டங்கள் மட்டும்தான் இந்த 436 இப்போதைக்கு வரும். அதை தவிர இது விட்டு போச்சு. இப்போ நம்ம நிற்கிறது வந்து 2024 நிற்கிறோம், இதில் விட்டு போச்சு. உண்மையாகவே ஓட்டு வீடு இருக்குது, மண் சவர் இருக்குது, இடிஞ்சு போகிற கண்டிஷன்லாம் கையெல்லாம் எல்லாம் உடுத்து வேலை போட்டு விழுக போகுது அப்படிங்கிற உள்ளதை இப்போ சர்வே எடுக்க சொல்லிட்டாங்க. நியூ சர்வேன்னு சொல்லிட்டு எடுக்க சொல்லிட்டாங்க. அதில் தான் ஸோ மேடம் சொன்னது புதுசாக இப்போ வாங்கிட்டு இருக்கோம் படமாக. அதில் நீங்கள் கவுன்சிலர் பிரசிடென்ட்டு யாராக இருக்க முடியும், ஏன்னா இந்த பிரசிடெண்ட்டை கேட்கும்போது என்னென்னு சொன்னாங்க, இது ஏற்கனவே எடுத்த சர்வேயாக இருக்கையா, இப்போ கண்டதுக்கெல்லாம் ஆள் தயாராக இருக்காங்களே அவங்கள விட்டுவிட்டு இதை சொல்கிறீங்களே அப்படின்னா அந்த லிஸ்ட்டில் உள்ளது மட்டும்தான் வருது. அதனால அந்த லிஸ்ட்டில் உள்ளது தான் 434 இப்போ எடுத்திருக்காங்க. அதுலேயும் மோசமாக மிகவும் மோசமானது தான் இந்த லிஸ்ட்டு இப்போ ஏஸ் கொடுக்க போகிறாங்க. இப்போ அதனால் இப்போ நம்ம எதாவது இருக்கோ, நம்ம பகுதிகளில் எதாவது இருக்கோ சொல்லுங்கள். பகுதி வந்து ஒன்றே ஒன்று தான், கூரை வீடாக இருக்கணும், அல்லது ஓட்டு வீடாக இருக்குது சுத்தமாகவே மண்சவராக இருக்குது இல்லையே போகிற கண்டிஷனில் இருக்கணும், ஹாஸ்பிட்டல் சீட்டு சீட்டாக இருக்கணும். இது மட்டும் உள்ளதாக இருந்தால் நீங்கள் இது பண்ணுங்கள், இப்போ நாங்களே அதை மறுபடியும் சேர்த்துக்கிறோம், சேர்த்துக்கிட்டு லிஸ்ட்டாக இது பண்ணிடுறோம். இது வந்து டிசம்பர் அடிப்படையில் 26 இப்போ நாங்கள் வந்து நீர்வரத்து இல்லாமல் சாகுபடிக்கு மானத்தை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சிஎம்பின்னு வர்றாங்க, சிஎம்பியில் வந்து இந்த பளிச்சு ஓட்டு குடிக்கலாம் தண்ணி மழை பெஞ்சி அதை வடிகால வந்து கடல் வரைக்கும் போய் தண்ணி கலக்கிறதுக்கு தூர்வாரி இருக்காங்க, ரெண்டு பக்கம் தூர்வாரி ஃப்ரீயாக விட்டுருக்காங்க. நாங்கள் வந்து மானத்தை பார்த்துக்கிட்டு இருக்கோம், எங்கள் ஏரியாவில் கிராமத்தில் என்னென்னா மானத்தை பார்த்துக்கிட்டு இருக்கோம். மழை பெஞ்சி வந்தால் நர்சரிக்காய் வரை காட்டாறு இருக்குது எங்கள் ஏரியாவில், அதில் வர்ற தண்ணி எங்கள் கம்மாய்க்கு வந்தால் தான் எங்களுக்கு விளைச்சல். போன வருஷம் விளையில விளையா பஞ்சம் போயிடுச்சு, அதுக்கு போன வருஷம் பஞ்சம், அதுக்கு போன வருஷம் தொடர்ச்சியாக 3 அரியமரம் கிடைக்கிறாமல் பஞ்சம். இதை வந்து நாங்கள் வந்து நம்ம பத்திரிகை நண்பர்கள் ஊடக நண்பர்கள் எல்லாம் கொண்டு வச்சு மாடை வந்து மேய்ச்சது எல்லாமே நாங்கள் வந்து வீடியோ எடுத்து பத்திரிகை நண்பர்களை பேட்டியெல்லாம் கொடுத்துருந்தேன். ஆனால் இதுவரைக்கும் எந்த நடவடிக்கையும் இல்லை. எங்கள் கம்மா சுதுவாரப்படலை, அதற்கான வரத்து வாக்கியாக வெட்டப்படலை. நர்சரிக்காவில் ஏறி எத்தனை 100 மேலேயே தூர் வந்தது, அந்த நர்சரிக்காவில் இருந்த இடமே தெரியாமல் கரைகள்லாம் இல்லாமல் எல்லாம் சமமாக வந்துருச்சு, சமமாக வந்துருச்சு. ஊர் மக்கள் வந்து இன்றைக்கி வந்து ஒரு விவசாயி வேசியாமனை தாங்க, இன்னைக்கு ஒரு விவசாயி ஊரில் 300 குடி இருக்கான். ஒருத்தர் சாகுபடி பண்ணாக்க 1000 பேருக்கு சோறு போட முடியும், 1000 பேருக்கு அன்னதானம் பண்ணுற விவசாயி பட்டினியாக இருக்கான், விவசாயம் மாட்டை விட்டு வச்சுட்டு இருக்கான் 3 இந்த அரசாங்கம். நான் அந்த மன்றத்தில் வந்து நான் ஆரம்பத்துலேருந்தே நான் கத்திக்கிட்டு இருக்கேன், வந்து பத்திரிகை நிறுவனத்தில் பேசுகிறேன், என்ன செய்ய முடியும், எங்களை வந்து மக்கள் பிரதிநிதியாக இருந்திருக்காங்க, இந்த மாமன்றத்தில் தான் என்னுடைய ஆதங்கத்தை மக்களுடைய குறைகளை வந்து நான் தெரியப்படுத்த முடியும். இதுவரைக்கும் எந்த நடவடிக்கையும் இல்லை. 6 கண்டிப்பாக தூர்வாரப்படணும் தீர்மானத்தில் அன்றைக்கி ஏற்றனேன்.
அதிக மரம் கிடைக்கம்மா போன வருஷம் அந்த வண்டல் மண் வெட்டலாம் அப்படின்னு நாங்கள் சென்ற ஆண்டு நான் அது போல பர்மிஷன் வாங்கிட்டு போய் வெட்டினான் ரெண்டு வண்டிக்கு தான் வெட்டணும் வெட்டக்கூடாது சொல்லி நாவடி காலத்தில் வந்து நிப்பாட்டிட்டாங்க. நிப்பாட்டி என்னுடைய சேசிபி அதுக்கான இயந்திரம் ராய்ட்டு எல்லாம் கொடுத்து கொண்டு வந்து கேச போட்டாங்க. இத்தனை ஊரில் வெட்டுறாங்களே 49 வண்டி எல்லா ஊர்லையும் வெட்டுறாங்க. அரிய மரங்கள் மட்டும் ரெண்டு வண்டிக்கு மேலே வெட்டக்கூடாதுன்னு வந்து அரசு அதிகாரிகள் வந்து நிப்பாட்டிட்டாங்க. அப்போ வந்து பார்க்க போகிறவங்கள அரிய மரம் கிடைக்கிறாம நாவடி கூடாதுல அரிய மரம் கிடைக்கிறவங்கலாம் ரொம்ப பாதிக்கப்பட்ட பிந்தங்கிய கிராமமாக இருக்குது. நாங்கள் போய் யார்கிட்ட சொல்கிறது எங்களுடைய மக்களுடைய குறையை நான் யார்கிட்ட சொல்கிறது நம்ம விட்ட முடியல. அதனால தான் மன்றத்தில் நான் மாமன்றத்தில் சொல்கிறேன். இது வந்து அமைச்சர்கள் மக்களை தயவு செஞ்சு அமைச்சர்கள் மக்கள் கவனத்துக்கு நான் சொல்கிறேன். முதலமைச்சர் அவர்கள் தலையிட்டு எங்களுக்கு வந்து நசிகாரி ஆட்டை தூர்வாரன்னு எங்களை போன்ற பாதிக்கப்பட்ட கீழ்த்தரத்தில் இருக்க அந்த மக்கள் அந்த சீனமங்கலம் அரியவர் காடு போன்ற இது மாதிரி கிராமங்களுக்கு கம்மாய் தூர்வாரப்படணும்னு இந்த மாமன்றத்தின் வாயிலாக நான் கேட்டுக்கிறேன். எம்ஐ டாக்கு யூனியன் கட்டுப்பாட்டில் இருக்கா என்னென்ன ஏரிகள் மட்டும் எழுதி கொடுக்குறேன்.